ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் முசா. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர் ஆகுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சென்னை அசோக் நகரில் இந்த மிஸ்டர் பீன் ஷாப்பில் தான் இருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களோ, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப்பில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர் ஆகணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லாட்டி ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கணும், ஸோ அதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இது மாதிரி யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும், அப்படி இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி இல்லை எனக்கு ஒரு நல்ல தொழில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க, ப்ரான் அதாவது இறால் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க, வெஜ் அண்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க, கோபி ஃப்ரைட் ரைஸ் அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க கோபி ஃப்ரைட் ரைஸ்னால் காலிஃப்ளேவருடைய ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க, மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க. இதோடைய விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் வருது. அதுபோக பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் போடுறாங்க. சைட் டிஷ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சிக்கன் 65 போடுறாங்க, லாலிபாப் போடுறாங்க, ஜிஞ்சர் சிக்கன் போடுறாங்க, கார்லிக் சிக்கன் போடுறாங்க, சில்லி சிக்கன் போடுறாங்க, கோபி மஞ்சூரியன் போடுறாங்க. இதோடைய ரேட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 ரூபாயிலிருந்து 140 ரூபா வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ரொம்ப கம்பேக்டாக ஒரு எக்கானமி வைக்கணும்னா இந்த மாதிரியான ஐட்டங்கள் போடலாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 வகையான ரைஸ் அண்ட் நூடுல்ஸும், 1, 2, 3, 4, 5, 6 வகையான சைட் டிஷ்ஷும் போடுறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற மெனுங்க. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சிக்கன் ரைஸ் போடுறார் இவர். ஸோ ஃபுல்லாக பாருங்களேன், ஒரு 3 மினிட்ஸில் அப்படி வந்து சிக்கன் ரைஸ் போட்டு எவ்வளோ அழகாக பார்சல் பண்ணி கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இது போக பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ரைஸ் போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரான் ரைஸ் போடுறாங்க. ப்ரான் ரைஸும் பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டு அழகாக வந்து வீடியோ பாருங்களேன், ஃபுல் வீடியோ பாருங்கள், ஒரு 2 to 3 மினிட்ஸ் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நான் இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணால் சரியாக வரும் அப்படின்றத நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம். முதலே நம்ம சொன்னோம், ஒரு சின்ன இடமா இருந்தால் அந்த சின்ன இடத்துல எங்கேயாச்சும் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கடை மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ரெண்டு வகையான பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது, ரெண்டு ஆஃபர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கடை மாதிரியும் வைக்கலாம், அப்படி இல்லை எனக்கு கடை எனக்கு வந்து பொருளாதாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் விஷயத்தை பழகிட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர் ஆகுறது எப்படின்றத பார்த்து பழகிட்டு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டராக ஆகலாங்க. இந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இங்கே வந்து தர்றோம். ஸோ அதுக்கு வந்து இந்த இதில் தரோம். ஸோ ஒரு ட்ரைனிங், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கேட்பாங்க. சர்வீஸ் சார்ஜ் வாங்கிட்டு நான் சொன்ன அந்த எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு பக்காவாக கற்றுக் கொடுத்துருவாங்க. ஒன் வீக்கில் கற்றுக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எங்கேயாச்சும் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் இல்லாத கடையே கிடையாது. சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து வேலை பார்க்கலாம். அப்படி வேலை பார்க்கும்போது உங்களுக்கு மினிமம் சம்பளம் 800 ரூபாங்க. அதாவது சாயங்காலம் 5 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வேலை பார்த்தா 800 ரூபாயிலேருந்து, இது பெரிய ஹோட்டலாக இருந்தால் 1500 ரூபா வரைக்கும் சம்பளம் தராங்க. இந்த மாதிரியான ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து உங்களுக்கு தர்றோம். சரி, ரைட்டு. ஸோ அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க சொன்னால், நம்ம ஒரு பாஸ்போர்ட் கடை வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணிட்டோம்னு நினச்சோம்னு சொன்னால், ஸோ அந்த செட்டப்புக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கடையோ, அப்படி உங்கள் நண்பர்களுடைய கடையில் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் இடமோ பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இப்போ இந்த நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வைக்கணும். ஃபாஸ்ட் ஃபுட் ரேஞ்ச் வைக்கணும் SST-ல வந்து, அது பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா வரும். ஒர்க்கிங் டேபிள் இருக்குதுங்க, ரெண்டு ஒர்க்கிங் டேபிள் வேணும், அதுவுமே SS-ல, அது வந்து 20,000 ரூபா ஆகும். அதுபோக பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ரேஞ்சு, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த பார்சல் வைக்கிறீங்க இதெல்லாம் வைக்கிறீங்கன்னா அது ஒரு 15,000 ரூபா வேணும். மற்றபடி வந்து பாத்திரம், அடுப்பு, லொட்டு, லொஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு 40,000 ரூபா. அதுபோக வந்து டைனிங், நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்குண்டான பிளேட்ஸு, நீங்கள் வந்து பார்சல் கட்டுறதுக்குண்டான எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15,000 ஆகும். அதாவதுங்க மினிமம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சு சொன்னால் நம்ம வந்து இந்த ஐட்டங்கள் எல்லாமே தயார் பண்ணக்கூடிய தேவையான ஐட்டங்கள் எல்லாமே நம்ம வாங்கிக்கணும். அதுபோக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 3 மந்த்ஸ்க்கு உண்டான ரன்னிங் காஸ்ட் நம்ம வச்சுக்கணுங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா மணிக்காச்சும் நம்ம வச்சுக்கிட்டு, ஒரு 1.5 லட்ச ரூபா நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம ரன்னிங் காஸ்ட் 5,000 ரூபா மணிக்கு போட்டோம் சொன்னால் அது 1.5 லட்ச ரூபாய்க்கு நமக்கு 3 மாதத்துக்கு வரும். அதுபோக நீங்கள் ஷாப்போடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் இதில் சேர்க்கலை, இதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு வந்து ஒரு ஷாப் அட்வான்ஸ் ஒரு 50,000 வச்சுக்கிட்டா ஒரு 3 லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் சொன்னால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு வருமானம் வரும். அந்த வருமானம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன். சரி, ரைட்டு. ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம கடை வச்சிட்டோம்னாலே நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ கடை வச்சா என்ன இன்கம் வரும் அப்படின்றத நான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டர் ஒரு மீடியமான லெவலில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் கொடுக்குற சர்வீஸை பொறுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வரும். சரி, ரைட்டு. ஒரு நாளைக்கு வந்து நம்ம மினிமம் வந்து 100 ரைஸாச்சும் நம்ம விற்கணுங்க. ஸோ இந்த கடை போடுறது நீங்கள் ஒன்று நீங்கள் காலையில் நீங்கள் மதியம் ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்து நீங்கள் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னா நைட்டு நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணி வரைக்கும் வைக்கலாம். அப்படி இல்லை நான் நைட்டு மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் வைக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்ட்டு நல்ல விதமாக இருந்துச்சுன்னா ஒரு 100 ரைஸ் அப்படின்றது வந்து சேல் ஆக வாய்ப்பு இருக்குது எல்லா விதத்துலேயும். ஸோ எந்த ஐட்டம் ஜாஸ்தியாக போகுது எது போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணுங்க. சரி, ரைட். அப்போ 100 ரைஸ் போகும்போது நான் 100 ரூபானே நான் ரேட்டு போட்டிருக்கேன். நான் 140 அப்படிலாம் நான் போடலை. ஸோ மினிமமாக 100 ரூபான்னு போட்டால் கூட 10,000 ரூபா அப்படின்றது வந்து நமக்கு சேல்ஸ் ஆயிரும். அதுபோக நம்ம வச்சுருக்க சைடிஸில் ஒரு 25 சைடிஸ் நம்ம விற்றோம் சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,800 ரூபா நமக்கு சேல் ஆகுங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 12,500 ரூபா நமக்கு வருது. அந்த 12,500 ரூபாயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 60% நீங்கள் வாடகை நீங்கள் சம்பளம் யாராச்சும் வேலைக்கு வச்சிங்கன்னா வேலைக்கு மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே 60% நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மீதி 40% அப்படின்றது வந்து ஒரு 60% 7,500 போயிடும். நமக்கு வந்து மீதி வந்து பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 5,000 ரூபா இருக்கும். அந்த 5,000 ரூபாயை நம்ம 30 நாளைக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு சொன்னால் 1.5 லட்சம் ரூபா அப்படின்றது நமக்கு வருங்க. ஸோ ஒரு நாளைக்கு 5,000 ரூபா மணிக்கு நிச்சயமாக 1.5 லட்சம் ரூபா அப்படின்றது ஒரு நல்ல வருமானமாக வரும். ஸோ இந்த வருமானத்தை நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் இது பண்ணும்போது கூட்டும்போது ஒரு நாளைக்கு 150 ரைஸ்ன்னு போகும்போது உங்களுடைய வருமானம் அப்படின்றத கூட்டிக்கோங்க. ஸோ 200 ரைஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கடையை இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது வந்து பார்சல் போயிட்டுருக்கு. அதுபோக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டோர் டெலிவரி நீங்கள் வைக்கணும். டோர் டெலிவரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது நிச்சயமாக நிறையா பேர் உங்களுடைய ஃபுட் ஐட்டம் வந்து நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னால் இது பண்ணிக்கலாம். ஸோ சிட்டி மாதிரியான விஷயங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து சேல் பண்ணி இது அற்புதமாக நீங்கள் வந்து வியாபாரம் பக்காவாக நீங்கள் பண்ணலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபாஸ்ட் ஃபுட் கடை வைக்கிறதுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் மாஸ்டர் ஆகிறதுக்குண்டான விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லிவிட்டேன். சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் பிஸ்னஸை சரியாக செய்ய தெரியாமல் அதில் தோல்வி விட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை அந்த பிஸ்னஸ் நல்லா இல்லை. சி, பிஸ்னஸ் எதுவுமே நல்லா தான் இருக்குது. நம்ம பண்ணுற விஷயத்தை பொறுத்து பண்ணுற ஆட்களை பொறுத்து தாங்க இருக்குது. நம்ம சரியாக கண்ணுங்க அர்த்தமாக சரியான பிளானில் சரியாக திட்டமிட்டு நம்ம நிச்சயமாக பண்ணோம்னா எதில் வேணாலும் இது பண்ணலாங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் வந்து நான் எல்லாமே செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ நிறைய பேருக்கு நிறைய பிஸ்னஸ் சூட் ஆகாது, நிறைய பேருக்கு சில பிஸ்னஸ் சூட் ஆகிடும். அப்படி ஒரு ஆளுக்காச்சும் இது பயன்பட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ நான் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எல்லா விஷயம் சொல்லித்தருவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பிஸ்னஸ் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வித் முசா.